வணக்கம் புட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்கள் வெப்வுட் சேனல், நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம சேனலில் வந்து பாருங்கள் நிறைய பேர் கேட்குற விஷயம் நம்ம நருட்டோட டெத் பற்றி பேசுங்க ப்ரோன்ட்டு. ஸோ அதை பற்றி நான் ஏற்கனவே வந்து பாருங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஐ மீன் நம்ம நருட்டோ வந்து வந்து அந்த கண்டிஷனில் நம்ம கிஷிமோட்டை கொண்டு போனால் எப்படி வந்து அவர்கிட்ட வந்து டெத் நடக்கும். அண்ட் இப்போதைக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம நருட்டோ வந்து நம்ம கிஷிமோட்டை கொள்ற மாதிரி கிடையாது, நம்ம பிரிசனுக்கு அனுப்புற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே ஒரு வீடியோ போட்டாச்சு. அண்ட் இதில் வந்து நிறைய பேருக்கு இருந்த ஒரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஹினாட்டா பற்றி நிறைய பேர் கேட்டாங்க, நம்ம ஹினாட்டா என்ன ஆவாங்க ப்ரோ? ஏன்னு கேட்டால் நம்ம போருட்டோவோட ப்ரொஃபஸி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோகன். ஸோ நம்ம ஜோகன் வந்து நம்ம இந்த ஒரு பேரண்ட்ஸ் வந்து கொல்ல போகுது. அண்ட் ஆல்சோ நம்ம நருட்டோக்கு வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, ஐ மீன் வந்து அந்த அப்பா அம்மா கிடையாது, பட் இருந்தாலும் கடைசியில் வந்து நம்ம நருட்டோக்கு வந்து எல்லாமே வந்து கிடச்சிச்சு, ஐ மீன் ஒரு ஃபேமிலி கிடச்சிச்சு. பட் நம்ம போருட்டோக்கு வந்து அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே இருந்தாங்க, பட் கடைசியில் வந்து அவருக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி வந்து ப்ரொஃபஸி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் இந்த ப்ரொஃபஸி வந்து கிடையாது. அண்ட் இது வந்து உண்மையாகவே நம்ம வந்து மிஸ் இன்டர்ப்ட் தான் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜோகன் பற்றி வந்து நம்ம சொல்லவே இல்லை. ஸோ நம்ம பொருட்டோட அந்த ப்ளூ ஐஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம எய்டா பற்றி தான் வந்து நம்ம ஓட்ஸ் இருக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எய்டாக்குமே வந்து ப்ளூ ஐஸ் தான், நம்ம எய்டா தான் வந்து நம்ம நருட்டோ வந்து பிரிசனுக்கு அனுப்புவாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ரொஃபஸி வந்து நம்ம எல்லாருமே வந்து தப்பாக நினச்சிட்டு இருந்தோம். அண்ட் இந்த ப்ரொஃபஸி மாதிரி வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோவை சொல்லலைங்க, நம்ம எய்டா பற்றினா சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுப்பறம் வந்து நம்ம ஹினாட்டா பற்றி என்ன ஆகும்னு கேட்டிங்க, நம்ம ஹினாட்டா வந்து அந்த இறந்துருவாங்களா, இல்லை நம்ம ஹினாட்டாக்கு என்ன தான் ஆகும் நம்ம நருட்டோ வந்து பிரிசனில் ட்ராப் ஆகிருக்கும் போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஒரு கிரேசியான தேரி வந்து கொண்டு வந்தாங்க. என்ன கிரேசியான தேரின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நம்ம நருட்டோவோட ஐ மீன் நம்ம ஒய்ஃப் தான் நம்ம ஹினாட்டா, நம்ம ஹினாட்டோவோட பையன்தான் நம்ம போருட்டோ. ஸோ ஐ மீன் வந்து அதான் ஃபேமிலி இப்போதைக்கு இருக்குது. அண்ட் இப்படி இருக்கும்போது வந்து நம்ம போருட்டோக்கு நம்ம ஜோகன் பவர் வந்து கிடச்சதுக்கான காரணம் நம்ம ஹினாட்டாவோட பியாக்குகான் ஐஸ் வந்து நம்ம போருட்டோக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்ததுன்ட்டு. ஸோ இது வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போருட்டோட ஜோகன் பவர்ஸ் வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அன்லாக் பண்ணலை. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், ஒரு ஷெரிங்கானாக இருக்கட்டும், இல்லை நம்ம பியாக்குகானாக இருக்கட்டும், நம்ம டென்சைகானாக இருக்கட்டும், இல்லை மாங்கக்கே ஷெரிங்கானாக இருக்கட்டும், இல்லை வந்து ரெனேகானாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த பவர்ஃபுல் ஐஸ் ஆஃப் நம்ம இந்த ஒரு டோஜிட்ஸுல இருக்கிற ஒரு ஐஸ் வந்து சிம்பிளாக எப்படின்னு சொல்லலாம்னா, நம்ம ஒரு ஐயை வச்சு தான் அந்த ஒரு பேஸ் ஐயை வச்சு தான் அதை டெவலப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம உச்சிகானோட ஷெரிங்கான் பற்றி வருவோமே. ஸோ ஷெரிங்கான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ன் நம்ம ஒன் டோமே பேட்டர்ன், அதுக்கப்புறம் நம்ம த்ரீ டோமே பேட்டர்ன் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபுல் பிளேஜ்டு நம்ம ஷெரிங்கான் வரும். ஆனால் அந்த ஷெரிங்கானை வந்து நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மாங்கக்கியூ ஷெரிங்கான் வந்து ஒரு டெத் கண்டிஷன், ஐ மீன் ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவோ இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டோ இல்லை க்ளோஸ் ஃபேமிலி மெம்பரோ யாராவது இறந்து அந்த பெயின் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ தான் அந்த மாங்கக்கியூ ஷெரிங்கான் வந்து இன்ஃப்ளிக்ட் ஆகும், ஐ மீன் வந்து புதுசாக டெவலப் ஆகும். அப்படி இருக்கும்போது வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம எட்டர்னல் மாங்கக்கியூ ஷெரிங்கான், ஏன்னு நம்ம மாங்கக்கியூ ஷெரிங்கான் வந்து நீங்கள் பவர்ஸ் யூஸ் பண்ண வந்து யூஸரை பிளைண்ட் ஆக்கிடும். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம மதரை வந்து எப்படி தன்னோட தம்பியோட எட்டர்னல் மாங்கக்கியூ ஷெரிங்கான் எடுத்து தன்னோட எட்டர்னல் மாங்கக்கியூ ஷெரிங்கான் மாற்றினாரோ அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜில் வந்து நம்ம எட்டர்னல் மாங்கக்கியூ ஷெரிங்கானுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம ரெனேகான். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஐஸ் பவர்ஸ் வந்து நம்ம ஜோஜிட்ஸு வந்து போயிட்டே இருக்கும். அண்ட் இப்படி பார்க்கும்போது வந்து நம்ம ஜோகன் பார்க்கும்போது நீங்கள் வந்து நம்ம நருட்டோ நம்ம இன்னொரு லாஸ்ட் மூவியில் வந்து பார்த்துருக்கலாம் நம்ம டென்சைகான். ஸோ நம்ம டெனோஜி வந்து வந்திருப்பாரு, நம்ம டென்சைகானை எப்படி உருவாக்கியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் எ கலெக்ஷன் ஆஃப் யாக்குகான் கூட சொல்லலாம். ஸோ கிட்ட நம்ம ஹோல் ஹியூகா கிளான் இந்த மூன், ஐ மீன் வந்து நம்ம பியாக்குகான் யூசஸ் இந்த மூணு வந்து எல்லா ரைஸையும் எடுத்து கலெக்ட் பண்ணி நம்ம டொனேஜ் வந்து நம்ம பியாக்குகான் வந்து உருவாக்கியிருப்பாரு. ஸோ இப்படி ஐ மீன் நம்ம டென்சைகான் வந்து உருவாக்கியிருப்பாரு. அண்ட் இந்த டென்சைகான் லெஸ்ட் வந்து நம்ம பியாக்குகானோட கலெக்ஷன் கூட சொல்லலாம். அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஐஸ் நம்ம ரெனேகானோட வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஈக்குவல் கூட சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஜோகன் போட பவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிம்பிளாக நம்ம ஜோகனுமே வந்து நம்ம பியாக்குகான்லேருந்து வந்து ஒரு ஆல்டர்னேட் ஃபார்ம் கூட சொல்லுவேன். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஜோகன் வந்து டெவலப் ஒரு பியூர் பியாக்குகான் வேணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தியரி மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த தியரி வந்து கரெக்ட் தான், எனக்கிட்ட ஒரு பியாக்குகான் கொடுத்தா மட்டும் நம்ம ஜோகன் வந்து அவர் ஃபுல்லாக அன்லாக் பண்ண முடியும். ஸோ அந்த பியாக்குகான் ஐஸ் யாரோடனு கேட்டிங்கன்னா, நம்ம ஹினாட்டா வந்து இறந்துருவாங்க. அண்ட் அந்த ஐஸ் வந்து நம்ம போருட்டோக்கு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஒரு தியரி பற்றி பார்த்தீங்கன்னா, எஸ் இட்ஸ் ஓகே, எனக்கிட்ட வந்து இந்த தியரி கரெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி வந்து சான்ஸ் இருக்குது. பட் இந்த தியரிலேயே வந்து நிறைய ஃபால்ட் இருக்குது. என்னன்னு கேட்டால், நம்ம போருட்டோ வந்து ஆக்சுவலான ஒரு பியாக்குகான் யூஸர். எனக்கு நம்ம ஹினாட்டா ஹியூகாவோட ஒரு மேஜர் டாமினன்ஸ்க்கும் கூட சொல்லுவேன். எனக்கிட்ட நம்ம நருட்டோ நம்ம ஹினாட்டா அண்ட் நம்ம ஹினாட்டா ஹியூகாலே மெயின் பிரான்ச்லேருந்து வந்து பிறந்த நம்ம ஹினாட்டா ஹியூகோ இந்த பியாக்குகான் பிரின்சஸ்ன்னு கூட சொல்லுவோம். அண்ட் ஈவன் நம்ம டொனேரி வந்து நம்ம ஹனாபியோட ஐஸ் திருந்ததுக்கான காரணம் வந்து நம்ம ஹினாட்டா வந்து மேரி பண்ணிக்கிறோம், நம்ம
ஹானாபியோட ஒரு பியூரான ஐஸ் எடுத்துக்கொண்டு. ஸோ நம்ம ஹானாபிக்கே வந்துட்டு பியூரான பேக்குகான்னா நம்ம ஹினாட்டாக்கு வந்துட்டு வந்து அதை விட பியூரான பேக்குகான் இருக்கும். ஆனால் அதனால தான் வந்து நம்ம ஹினாட்டால வந்துட்டு நம்ம ட்வின் சக்ரா நேச்சர் வந்துட்டு வந்து கொண்டு வர முடிஞ்சு, ட்வின் லைன் ஜுட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜுட்ஸு கூட வந்துட்டு நம்மளால டெவலப் பண்ண முடிஞ்சதுக்கான காரணம் இதுதான். அண்ட் இதுக்கான மோஸ்ட் ரீசன் நம்ம ஹினாட்டா அனுப்புறேன் வந்து ஒரு பியாக்குகான் பிரின்சஸ், ஐ மீன் நம்ம டைரக்ட் டெசன்டன்ட் ஆஃப் நம்ம ஓட்ஸ்க்கு கூட சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக நம்ம ஹகரமோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பியாக்குகான் அண்ட் நம்ம உச்சிகா கிளான் இந்த ரெண்டு கிளான்மே வந்துப்பறையே வந்து டைரக்ட் டெசன்டன்ட்ஸ் ஆஃப் நம்ம ஓட்ஸ்க்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க விஷுவல் பவர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்துப்பறையே வந்து அவங்க ஒரு கிளான் பவர்ஸ் எல்லாமே வந்துப்பறையே ரெண்டு பேருக்கு இருக்கும். மற்ற கிளான்ஸ் எல்லாமே வந்துப்பறையே ஒரு டிரைவேட்டிவ்ஸ் இல்லை வந்துப்பறையே வந்து மற்ற கிளான் எல்லாமே வந்துப்பறையே வந்து ஒரு ஹியூமன் கிளான் மேக்ஸிமம் சொல்லுவேன். நான் செஞ்சூஸ் மட்டும் வந்துப்பறையே வந்து ஒரு ஓவர் பவர்டு ஹியூமன் கிளான் வச்சுக்கோங்களேன். மற்ற எல்லா கிளான்மே வந்துப்பறையே வந்து கொஞ்சம் நம்ம ஹியூமன்ஸோட பவர்ஸ் தான் இருக்கும். பட் இந்த ரெண்டு கிளான் மட்டும் வந்துப்பறையே வந்து ரொம்ப ரொம்ப ராயலான கிளான் கூட சொல்லுவேன். ஒரு பக்கம் நம்ம உச்சிகாஸ் யாருமே இப்போதைக்கு இல்லை, எக்ஸப்ட் நம்ம சாஸ்கே நம்ம சாரதா. அண்ட் அதுக்கப்புறம் வந்துப்பறையே வந்து நம்ம பியாக்குகான் ஐ மீன் நம்ம யூகாஸ் அந்த யூகாஸ்ன்னு பார்க்கும்போது வந்துப்பறையே வந்து இப்போதைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதுலேயுமே வந்துப்பறையே வந்து இன்னுமே நம்ம ஹீமாவாரி இருக்காங்க. ஐ மீன் ஹீமாவாரி வந்துப்பறையே வந்து பியாக்குகானை சின்ன வயசுலேயே வந்துப்பறையே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்துப்பறையே வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கிட்டட்ட வந்துப்பறையே நம்ம ஹீமாவாரி எப்படி இந்த பியாக்குகானை ரிலீஸ் பண்ணாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலுமே அதுமே வந்துப்பறையே ஒரு பெயினோ இல்லை ஒரு எமோஷனலாக வந்துப்பறையே அவங்களுமே வந்துப்பறையே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹினாட்டா வந்துப்பறையே வந்து எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக வந்துப்பறையே அவங்க அப்பாவோட டார்ச்சரான ஒரு அப்படி சொல்லலாம். ஸோ கேட்டு வந்து நம்ம ஹியாஷி வந்துப்பறையே வந்து என்ன தான் வந்துப்பறையே வந்து ஒரு கிரேட் ஃபாதர் இப்போ இருந்தாலுமே அவர் வந்துப்பறையே வந்து தன்னோட பொண்ணு வந்துப்பறையே வந்து எப்படியாவது கிளான் லீடராக மாற்றணும் நினைப்பார். அதனால தான் வந்துப்பறையே வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி அவங்கள வந்துப்பறையே ஒரு பர்ஃபெக்டான ஒரு வாரியராக மாற்றணும் அப்படின்னு நினைப்பார். பட் நம்ம ஹினாட்டாக்கு அந்த ஒரு நேச்சர் கிடையாது, ஷீ இஸ் கைண்ட் அப்படின் தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹானாபி வந்துப்பறையே இப்போ கிளான் லீடராக இருக்காங்க. பட் ஸ்டில் ஹினாட்டா தான் கிளான் லீடர். பட் நம்ம ஹானாபிக்கு வந்துப்பறையே இன்னும் அந்த அஃபிஷியலான பொசிஷன் போல. பட் நம்ம ஹினாட்டா இப்போ ஒரு உசுமாக்கினால வந்துப்பறையே வந்து எஸ் மேரேஜ் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உசுமாக்கி. ஸோ அதனால நம்ம ஹினாட்டா வந்துப்பறையே வந்து அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிளான் லீடர் பொசிஷனில் அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை. பட் இருந்தாலும் ஷீ இஸ் நவ் த கிளான் லீடர். ஹியாஷி வந்துப்பறையே ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ இது வந்துப்பறையே வந்து நம்ம பொருடோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் மன்கா ஃபாலோ பண்ணி நல்லாவே தெரியும். ஆனால் இப்படி இருக்கும்போது நம்ம ஹினாட்டா வந்துப்பறையே நம்ம நருட்டோ பிரசனல் ட்ராப்பாக இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் நடக்க சான்ஸ் இருக்குது. ஆன் நான் ஒரு விசித்திரமான ஒரு நியூஸ் வந்துப்பறையே கண்டுபிடிச்சேன். எனக்கு வந்து பார்த்தா இதை பார்த்தோன்னே இன்னும்மாட அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தா நான் வந்து நம்ம ஹினாட்டா டெத் பற்றி கொஞ்சம் ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கும்போது நினச்சேன்னு கேட்டிங்கன்னா இன்னுமே நிறைய பேர் நம்ம பெயினில் வந்துப்பறையே வந்து நம்ம பெயின் ஆர்ட்டில் நம்ம ஹினாட்டா வந்துப்பறையே நம்ம பெயினை வந்துப்பறையே ஃபைன் பண்ணுவாங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துப்பறையே அப்பயே வந்துப்பறையே நம்ம ஹினாட்டா வந்துப்பறையே சாவர கண்டிஷன் வந்துப்பறையே போயிடுவாங்க. ஆனால் அப்பயே நிறைய ஃபேன்ஸ் நம்ம நருட்டோ ஃபேன்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஹினாட்டா வந்துப்பறையே வந்து அப்பயே செத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க உள்ள இருக்குது. ஸோ ஐ திங்க் இன்னுமே அந்த நியூஸ் வந்துப்பறையே வந்து இன்னும் ஃபார்மேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்துப்பறையே வந்து கேட்குற டவுட் வந்துப்பறையே நம்ம ஹினாட்டா டெட் ஹினாட்டா டெட் அப்படின்ட்டு குழந்தையே இருக்கு, நீ அப்பயே வந்துப்பறையே வந்து இறந்துட்டாங்களான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துப்பறையே வந்து நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அவங்க வந்துப்பறையே வந்து நம்ம மாம் ஆஃப் பொருட்டோ அண்ட் இப்போதைக்கு வந்துப்பறையே நம்ம நருட்டோட ஒய்ஃப்னு கூட சொல்லுவேன். ஆனால் அது மட்டும் இல்லாமல் வந்துப்பறையே வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்ஸ். இனிமேல் அவங்க பிரையா வந்து அவங்க பற்றி அந்த கேரக்டர்ஸ் பவர்ஸுமே காட்டல. ஈவன் நம்ம டெமாரி அண்ட் நம்ம சக்குராஸ் நிறைய மிஷனில் வந்துப்பறையே போகிறத பார்க்க முடியும். பட் இருந்தாலும் நம்ம ஹினாட்டா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹினாட்டா கண்டிப்பாக வந்துப்பறையே வந்து போல்ட் ஆகிட்டாங்க. எப்படியும் நம்ம நருட்டோ வந்துப்பறையே வந்து ஒன் டைம் நம்ம வில்லேஜை காப்பாற்றும் போது அவங்களே வந்துப்பறையே வந்து நான் நருட்டோ காப்பாற்ற போகிறேன் போவாங்க. அந்தளவுக்கு வந்துப்பறையே நம்ம ஹினாட்டாக்கு வந்துப்பறையே வந்து போல்ட், ஐ மீன் எப்போதுமே அவங்க அப்படி தான் நம்ம நருட்டோக்காக வந்து பார்த்தீங்க வந்துருவாங்க. பட் இருந்தாலுமே நம்ம ஹினாட்டா நம்ம டெத் ஆகிறதுக்கான ரீசன் கம்மி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆணுச்சுன்னா ஐ திங்க் நம்ம நருட்டோ ஃபேன்ஸுமே வந்துப்பறையே வந்து ரொம்ப சேடாக இருக்கும். அண்ட் ஈவன் நம்ம பொருட்டோ வந்துப்பறையே வில்லன் ஆர்க்கு, ஐ மீன் வந்துப்பறையே வந்து நம்ம பொருட்டோ வில்லனாக போகிறதுக்கு நம்ம எரன் ஏகராக போகிறதுக்கு வந்துப்பறையே வந்து நான் 100% சான்ஸ் கொடுப்பேன். என்கிட்ட அந்தளவுக்கு வந்துப்பறையே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்லணும் ஒரு சேட்ஃபுல் பாஸ்ட்டாக இருக்கும் நான் நினைப்பேன். என்கிட்ட நம்ம எரன் ஏகர் இந்தளவுக்கு வந்துப்பறையே மேனிபுலேட் பண்ணி தன்னோட ஓன் டைட்டன்ஸை அழிக்கணும் எல்லா ரீசனுமே வந்துப்பறையே நம்ம எரன் ஏகருக்கு ஃப்ரீடம் அண்ட் அதுக்கப்புறம் வந்துப்பறையே தன்னோட அம்மா. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோக்கு வந்துப்பறையே வில்லனாக போகிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. அண்ட் ஈவன் எய்டாவே வந்துப்பறையே நம்ம ஹினாட்டாவை கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம கவாக்கி வந்துப்பறையே அதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். ஏன்னு கவாக்குமே தெரியும் என்கிட்ட நம்ம ஹினாட்டா வந்துப்பறையே நம்ம நருட்டோ பொருட்டோ தான் வந்துப்பறையே தன்னோட ஓன் சன். நம்ம நருட்டோ வந்துப்பறையே நம்ம கவாக்கியை கொண்டு வந்துப்பேன். தன்னோட கவாக்கி வந்துப்பறையே நம்ம ஸ்டெப்ஸ்னால வந்துப்பறையே வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரீட் இல் ட்ரீட்டோ எதுவுமே பண்ணல. தன்னோட ஓன் சன் மாதிரி தான் வந்துப்பறையே அவங்களை வந்து ட்ரீட் பண்ணார் நம்ம ஹினாட்டா. அப்படி இருக்கும்போது வந்துப்பறையே வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம கவாக்கி வந்துப்பறையே நம்ம எய்டாக்கு வந்துப்பறையே அந்த பிளான் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கவாக்கி கண்டிப்பாக நம்ம ஹினாட்டா வந்துப்பறையே வந்து கொள்ளவும் மாட்டார். ஸோ ஐ திங்க் நம்ம ஹினாட்டா வந்துப்பறையே இருப்பாங்க. மேபி நம்ம ஹினாட்டாவே நம்ம பிரசனுக்கு அனுப்ப சான்ஸ் இருக்குது. இல்லை நம்ம ஹினாட்டாக்கு வந்துப்பறையே நம்ம கிஷிமோட்டோ எப்போதும் போல வந்துப்பறையே மிகப்பெரிய ரோல் கொடுக்காம கூட இருக்கலாம்.
ஐ திங்க் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஜோகன் கிரேசியான தியரி அனுப்பிளே வந்து அந்தளவுக்கு நடக்க சான்ஸ் கம்மி தான். ஏன்னு கிட்டே நம்ம போருட்டோக்கு அனுப்பிளே வந்து ஆல்ரெடி பியூர் ஹியூகா பிளட் இருக்குது. ஸோ ஐ திங்க் அவர் அனுப்பிளே ஒரு 50% ஹியூகாவில் இருப்பார், கிளானில் இருப்பார். அப்படி இருக்கும்போது அனுப்பிளே வந்து நம்ம 50% பார்க்கும்போது ஏன்னு கிட்டே நம்ம 25% ஆஃப் நம்ம மெனட்டோனாமிகாசி ஐ மீன் நம்ம நாமிகாசி கிளான், நம்ம 25% ஆஃப் நம்ம உசுமாக்கி கிளான், அதுக்கப்புறம் தான் அனுப்பிளே நம்ம ஹியூகா கிளான் 50% கிட்ட இருக்கும் அவர் பிளட்டு. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஹினாட்டா உங்களுக்கு வந்து பிள்ளை வந்து எப்படி வந்து பிள்ளை வந்து ஐ மீன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஹினாட்டா வந்து பிள்ளை வந்து உயிரோடு இருப்பாங்களா இல்லை நம்ம நருட்டோ வந்து பிள்ளை ட்ராப்பாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருக்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும், மறக்காம பிரச்சனை ஆன்ல போட்டுங்க. அண்ட் திஸ் இஸ் ஹோஸ்ட் பாஸ் சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.